त्रिचित्रम्बलम् त्रिचित्रम्बलम् तिन्नारुडिय சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சிவனைய சென்றவர்களுக்கு சென்ற வாரம் நம்முடைய திருநாவுக்கரசர் இசை ஆராய்ச்சி இசைக்கல்வி அறக்கட்டளையின் சார்பாக சென்ற வாரத்தில் இருந்து பண் சுமந்த பாடல் என்ற தலைப்பிலே இசைத்தமிழ் பற்றிய ஆராய்ச்சிகளும் பண்ணிசை பற்றிய செய்திகளையும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் முதலிகள் பாடிய பண்களில் இருந்து பல்வேறு செய்திகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே சென்ற வாரம் நட்டப்பாடி பண்ணிலே அதுல முதல் மூன்று பதிகங்கள் மொத்தம் ஞானசம்பந்தர் பாடியது 22 பதிகங்கள் நட்டப்பாடி பண்ணில. அதுல முதல் மூன்று பதிகங்கள் ஒரு கட்டளை, நான்கிலிருந்து எட்டு வரை வேறு ஒரு கட்டளையில அமைந்திருக்கிறது, ஒன்பதிலிருந்து 18 வரை ஒரே கட்டளையில அமைந்திருக்கிறதை நாம சென்ற வாரமே பார்த்தோம். ஆக சென்ற வாரம் 17வது பதிகத்தோட நிறுத்தி இருந்தோம், இந்த வாரம் 18ல இருந்து தொடங்குவோம். திரு நின்றியூர் என்ற தலம், மகாலட்சுமி சிவபெருமானை வழிபட்ட அற்புத தலம், அந்த தலத்துல இருந்து நட்டப்பாடி பண்ணோடு இந்த தொடங்குகின்றோம். தொடர்ந்து இன்றைய நிகழ்வுல 45 நிமிடம் நம்முடைய நட்டப்பாடி பண் பற்றிய சிந்தனைகளும், 6:45 மணிக்கு இன்று ஆடி கார்த்திகை மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார் குரு பூசையை முன்னிட்டு அவருடைய சிந்தனையும் இன்று மேற்கொள்ள இருக்கிறோம் என்று என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அன்பர்கள் பலரும் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவ்வப்போது அந்தந்த நாளிலே வருகின்ற நாயன்மார்களையும் நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று மதுரையோடு தொடர்புடைய ஒரு பெருமகனார் மூர்த்தி நாயனாருடைய குரு பூசை, அவருடைய சிந்தனையும் 5:45 தொடங்கும், 6:45 தொடங்கும். இப்பொழுது திரு நின்றியூர் தேவாரம் திருச்சிற்றம்பலம். ஏற்கனவே நம் முன்னர் பார்த்த அந்த மூன்றாவது பகுதியிலேயே அதை அமைகிறது. உண்ணாமலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் என்ற பதிகம் எப்படி எந்த சந்தத்திலே அமைந்திருக்கிறதோ அதே சந்தத்திலே இந்த திரு நின்றியூர் பதிகம் திருச்சிற்றம்பலம். சூழப்படி சூழப்பூடி சாந்தம் சூடு இதே பாலம் மதி பவளச்சடை முடிமேலது பழுந்தை காலம் வந்து காவிந்து போக்கி கடி கமழும் நீளம் மலர் பொய்கை நீங்கி ஊரிலே நீலையோகளே பறையின் மொழி சங்கின் மொழி பாங்கரவும் மாற அறையின் மொழி எங்கும் மலை அறிவாரவர் தந்தை நிறையும் புல சடை மேலுடை அடிகள் நின்றியூரு உறையும் நிறை அல்லாதனதுள்ளம் உணராதே. இந்த பதிகம் நின்றியூரில் இருக்கின்ற இறைவனை தவிர வேறு ஒன்றையும் என் உள்ளம் உணராதே என்று பாடுகின்றார். ஞானசம்பந்தருடைய அற்புத பதிகங்கள்ல இது ஒண்ணு. குழலின் இசை வண்டின் இசை கண்டு குயில் கூகும் நிழலின் எழில் தாழ்த்த பொழில் சூழ்ந்த நின்றியூரு அழலின் வள நங்கையது ஏங்கி அனலாடும் கழலின் மொழியாடும் குரு கடவுள் பழையன் கண்ணே குன்றம் மது எடுத்தானுட தோளும் நெறிவாக குன்றம் மது எடுத்தானுட தோளும் நெறிவாக நின்றங்கொரு விரலால் உறவைத்தான் இங்கியூரை
நன்றார்தரு புகழி தமிழான மிகு சம்பந்தன் நன்றார்தரு புகழி தமிழான மிகு பந்தன் குன்றா தமிழ் சொன்ன குறைவின்றி நிலை புகழே குன்றா தமிழ் சொன்ன குறைவின்றி நிலை புகழே அதே சந்த அமைப்புல இந்த மூன்றாவது பகுதியாக இருக்கின்ற கட்டளை அமைப்பிலேயே அமைந்திருக்கிறது. இந்த திருநந்தியூர்ல ஞானசம்பந்தர் அருளி செய்தது அதுல குன்றாத்தமிழ் சொல்ல வல்லாருக்கு எப்படி எப்பயுமே குன்றாத புகழோடு இருப்பார்கள் என்று ஞானசம்பந்தர் திருக்கடை காப்பியில சொல்கிறார். ரொம்ப நல்ல ஒரு சிந்தனை. நம்முடைய அறக்கட்டளை அன்பர்கள் வேண்டுகோளுக்கிணங்கதான் இந்த சிந்தனை எல்லாம் செய்ய முடியுது. ஆக இப்ப 18 பதிகம் வரைக்கும் சிந்தனை பண்ணிட்டோம். சென்ற வாரத்துல இருந்து இன்னைய 9-18 வரைக்கும் மூன்றாவது கட்டளை. இந்த 4வது கட்டளை 19-22 வரை இது முழுவதும் எப்படி இருக்கிறது? திரு கழுமலம், திருவீழி விழலை, திரு சிவபுரம், திரு மறைக்காடு அப்படின்னு 4 தலத்துல பாடியிருக்காரு. அதுவும் முழுவதும் திருவிராகம் என்ற அமைப்பிலே, என்ற திருவிராகம் என்று சொன்னாலே முதுகியல் சந்த அமைப்பிலே அமைந்திருக்கிறது. இது குறிலும் நெடிலும் கலந்து இருக்கும் என்று சொல்ல வேண்டும். இந்த திரு கழுமலம் என்று சொல்லக்கூடிய இந்த தலத்திலே ஞானசம்பந்தர் திருவிராக என்ற அமைப்பு, திருவிராகம் என்பது சந்தம், அந்த செய்கில் வகை நட்டப்பாடை தான். இசை எண்ணி படர் சட்டை முடி இடை தேவேகிய புனலுடைய முலை இடவகை கரை யனி பொழிலிமையலோமனி கழுமலருவினை மறையனி மலர் மறுவிதை இது மலமல் கழல் தொழந்தருவுமே. மிகவும் கடினமான ஒரு அமைப்பிலே இந்த பாடல்கள் பதியங்கள் நிறைந்திருக்கும். தமிழ் விரகி நன்மலி பெயரவனுரைவர கரேகிய நிறைவிதி கடல் தடை கழுமல உரைவிடமனி பெருகிய சிவனடி பரவினை மொழிய நலோர் மனமுடையவர் மதி உடையவர் விதியுடையவர்களே. இந்த திருவிராகம் என்ற பதிகத்தை சாதாரணமா பாடிவிட முடியாது. மிகுந்த சிரமத்தோடுதான் பாட முடியும். பொதுவா மூர்த்திகளே பலமுறை பாராயணம் செய்துதான் இதை வந்து மேடைக்கு கொண்டு வருவார்கள். ஏன்னா அவ்வளவு கடினமான ஒரு நடை அமைப்புடையது. பெரும்பாலும் குறில் எழுத்துக்களை அமைந்திருக்கிறது. அதே மாதிரி இப்ப திரு கழிமலத்துல இருக்கின்ற பதிகத்தினுடைய முதல் கடைசி பாட்டு பார்த்தோம். அடுத்து திருவீழி மிழலை, திருவீழி மிழலை என்று இந்த பதிகம் இப்படித்தான் பாட முடியும். தத்தம் 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 தக்கம் தக்கம் தன 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 அப்படிதான் இந்த சந்தம் போகும். மிகவும் கடினமான ஒரு அமைப்புடையது. நான் அடுத்த பாட்டு ஃபுல்லா முழுவதும் பாடுகிறேன். சின்ன மல்லி கழியூர் செய்த சிவனுரை தருதிருமுழையு மிகுதன மன சிவபுரநகர் தமிழ்
விலகனதுரை ஒருபதுமன மகிழ் ஒரு பயில் பவ எழில் மலர் மகள் சகலை மகள் சல மகள் இனமலே புகழ் மகள் நீ செய்தர விது நில நிடையினி அமர்வரே. இந்த திருச்சிவபுரம் என்ற தலத்திலே திருவிராகம், அடுத்த இந்த மூன்றாவது தலம் வந்து திருச்சிவபுரம். அதிலையும் திருவிராகம் பண்ணிலே திருவிராகம் என்ற செய்யுள் அமைப்பில நட்டப்பாடை பண்ணிலே ஞானசம்பந்தர். இதுதான் நாம் பெரும்பாலும் வகுப்புல நம்ம அதிகமா பாடுறது, ரொம்ப கடினமான ஒரு பாட்டு. இப்ப பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. புவம் பள்ளி கலை புனை புகி கலை உரை வரே குணமேவ பலி கரு சுகர் முத நியர்கள் தரு உயிரவை அணிதம பவ பலி தொழிலே பதுமனந்தல பதுமருவிய சிவ பது சிவபுரங்கிலை பவர் செழு நிலன் நிலை பெறுவரே. புவம் பலி கனல் புனல் புவி கலை குறைவரை திரிகுணமன மெருகிவ பலி தரு குண சுட மிக சிவதரு மிகிறவை அவை தம பவ பலி தொழிலது நிலை பொது பதுமனம் வளரது மருவிய சிவ பது சிவபுர நிலை பவர் செழு நில நிலை நிலை பெறுவரே சிவ நது சிவபுரம் நிலை பவர் செழு நில நிலை இந்த திருவிராகம் அமைப்பில் அமைந்திருக்கின்ற திருச்சிவபுர பதிகம் முழுவதும் பாடினா உலகத்தில இருக்கின்ற எல்லா செல்வங்களும் எல்லா பேர்களும் கிடைக்கும். ஆனா அந்த பதிகத்தை சரியா பாடுவதற்கு குறைந்தபட்சம் 3 மாசம் ஆகும். இன்று படிக்க ஆரம்பிச்சாலே அவ்வளவு கடினமான ஒரு பதிகம். சின்ன மல்லி அரு பகை மிகு பொழி சிதை தரே வகை வழி நிறுவியமன முன்னர் ஒரு மலர் மீசை எழிலே பது பொருளியதமும் உணர்வர் தன எழில் உருவது கொடு அடை தகு தரன் உறைவது நகர்வது கலை மகள் தர நிகழ்வது. இதுல இந்த முதல் பாட்டுல ஒரு செய்தி இருக்கு, இரண்டாவது பாட்டுல திருமகளோடு திகழ்வரே என்ற செய்தி, மூன்றாவது பாட்டுல புகழ்மிகு உலகத்துல திகழ்வார்கள் என்ற செய்தி, நான்காவது பாட்டுல செய்யமகளோடு தலைவராக இருப்பார்கள் என்று செய்து, இப்ப பாடின 4வது பாட்டில கலைமகள் தர நிகழ்வரே என்று கலைமகளும் அலைமகளும் செய்யமகளும் இந்த திருமுறையை பாடுபவர்களுக்கு வந்து உற்ற துணையாக இருந்து வேண்டும் வரங்களை நல்குவார்கள் என்பது ஞானசம்பந்தருடைய திருக்கடை காப்பு. அது மட்டும் இல்லாம இந்த கடைசி திருக்கடை காப்பு ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கடை காப்பு. தீகள் சிவ புறநகர் மதே திய சிவனடியினை பணி சிவபுர நகவிதை தமிழ் விதகன துறை நலமலி உருவதும் நவிழ்ந்தவ இவள் புல நிகழ்நிலை திரு குரு நிகரில கோட்டை மிக செயலகள் வழியடி மயில் மிகை புலர் தரணி நமிகுவது. இந்த திருக்கடை காப்புல இந்த பதிகத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? நிகழ் குலம், நில நிறை, திரு உரு, நிகரில கொடை, இதெல்லாம் கிடைக்கும். இது செய்யமகள் புகழ் புலி வளர் வழி அடிமையில் மிகை புனர் தர நல மிக மிகுவரே. எல்லாம் உலகத்துல என்னென்ன நல்லது இருக்கோ எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடும். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு பதிகம் இந்த பதிகம். இந்த பதிகத்தை ஆண்டுதோறும் பாராயணம் செய்வது மிகவும் கடினம். ஆனா பாராயணம் செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு ஆடி கார்த்திகை அன்று இன்னைக்கு என்ன பாராயணம் பண்ணணும் என்று கேட்டால், முருகனுடைய
எல்லா புகழையும் பாராயணம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம முடிந்தால் திருமுருகாற்றுப்படை பாராயணம் செய்யணும். திருமுருகாற்றுப்படையை படிப்பது ரொம்ப சிரமம். அடுத்த வாரம் அதுக்கு ஒரு இசைப்பதிவு போடுறேன், அதுல இருந்து அதையும் படிக்க ஆரம்பிங்க. இந்த பதிவு எப்படின்னா, நிகழ் புல நீர்ல நிறை திருவுரு நிகழ்வில கொடைமிகு செய்ய மகள் புகழ் புலி வளர் வழி அதிமையின் மிகை புனர் தரநல மிகுவாரு. எப்படி தன 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 தன, அதை வந்து நம்ம என்ன அப்படி பாடுறோம், கண்ட ஜாதி அடதாளம் அப்படிங்கிற ஒரு தாளத்துல பாடுறோம். ஏன்னா இது ஒரு அந்த மாதிரி ஒரு செய்கை அமைப்பில் அமைந்திருக்கிறது. மிக அற்புதமான ஒரு பதிகங்கள். அடுத்தது திருமறைக்காடு. இந்த திருமறகத்திலே அடுத்தது சில்லை தன்னை நடுவிடே, சில்லை தன்னை நடுவிடை மிகு வியோர் சினமணியரவது கொடுதின தல மணி சுரரக சுரர சுரர்கள் சல சல கடல் கடை உகிழிது கொலை மணி கொலை மணி விடனவரவு முதல் குலை தர மனு முகர்தவனை மணி நதி முடை தழு நீய மறையவன் அமர்தரு தரவனே. திருமறை காட்டினே பாடிய ஞானசம்பந்தர் பாடிய அற்புத பதிகம். மலர் மகள் இல்ல நீய மறையவன் அமர் பரமலை நீனை பசை யோடு மிகுதலை பல தயில் புலவர்கள் புகழ் வழி வளர்த்தலை இசை தமர் கழு நலனக இதை தமிழ் மிதகல துறையல் வல இசை மலி தமிழ் ஒரு வது அல்ல அவரு இந்த ஒரு பதம் தான் என்ன ஒண்ணு பத்து பாடல்களையும் பாடுவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, உலகில் எழில் பெறுவார்களே, என்ன அழகு உலகத்துல என்ன அழகு இருக்கும், எல்லா அழகும் இவரிடம் வந்து சேரும் அப்படின்னா என்ன அர்த்தம், மனத்தழகு முகத்தழகு செயலழகு அப்படின்னு வந்து எல்லா சிறந்த எழிலும் இவர்கிட்ட வந்து சேரும் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட அற்புத திருப்பதிகங்களை நிகழ்த்தியவர் தான் நம்முடைய ஞானசம்பந்தர். சென்ற வாரத்திலிருந்து இந்த வாரம் வரைக்கும் ஞானசம்பந்தர் நட்டப்பாடை பண்ணிலே பாடிய 22 பதிகங்கள் பத்தி சிந்திச்சிருக்கோம். அதுல 1-3 வரைக்கும் ஒரு கட்டளை, அதன் பிறகு 4-8 வரைக்கும் ஒரு கட்டளை, 9-18 வரைக்கும் ஒரு கட்டளை, அப்புறம் 19-22 வரைக்கும் ஒரு கட்டளை. இந்த 4 கட்டளை நட்டப்பாடைக்கு இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல வந்து செய்யுள்ல வந்து 8 கட்டளை என்று சொல்லி இருந்தா கூட இந்த 4 கட்டளைக்குள்ளேயே அந்த வேறு கட்டளைகளும் இருக்கின்றன என்பதையும் நம்முடைய ஆன்றோர்கள் பன்னிரு திருமுறை வரலாறு என்ற நூல்களிலேயும் பல்வேறு திருமுறை கண்ட புராணத்திலும் சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொல்லி ஞானசம்பந்தருடைய நட்டப்பாடை பண் நிறைவு பெறுகிறது. அடுத்தது சுந்தரருடைய நட்டப்பாடை பண். இதுல சுந்தரர் எப்படின்னா ரொம்ப சிரமப்படல, ஞானசம்பந்தர் மாதிரி நிறைய பதிகம் எல்லாம் ஒண்ணும் பாடல, 5 பதிகம் தான் நட்டப்பாடை பண்ணல. ஏன்னா மொத்தமே அவர் நிறைய பாடியிருந்தா கூட நமக்கு கிடைச்சது 100 பதிகம் தான் கிடைச்சிருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறது என்னது, 5 பதிகம். அதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், முதல்ல திருச்சுழிகள் பார்க்க போறோம். நம்ம ஊர் பாண்டி நாட்டுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு திரும்பி வரும்போது திருச்சுழிகள் வந்து தரிசனம் செய்து அங்க இருக்கின்ற திருமேனி நாதரையும் துணை மாலை நாயகியையும் வழிபட்டுகிறாரு. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் பண் நட்டப்பாடை. இந்த தளத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, யாருக்காவது ஏதாவது பதவி கிடைத்து ஏதாவது வெற்றி பெற வேண்டும் என்றால், பெரிய பதவி ஏதாவது கிடைக்கணும்னா இந்த பதிகத்தை பாராயணம் செய்தா போதும், அவர்களுக்கு என்ன கிடைக்கும், அவ்வளவு திசைக்கு அரசாகுவர் அலரால் பிரியாளேன்னு பாடியிருக்காரு சுந்தரர். ஒவ்வொரு பதிகத்துக்கும் இந்த பதிகத்துலதான் ஒவ்வொரு பாட்டுக்கும் பலனை சொல்வார். தொண்டே செய்ய வல்லார் அவர் நல்லார் துயர் இல்லரே, யாரெல்லாம் இவருக்காக தொண்டு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு துயரே கிடையாது, அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்கிறார். அப்ப அந்த தளத்தினுடைய பதிகம். அது மட்டும் இல்லாம அடுத்ததாக
வாழாவது மாயம் என்று சொல்லக்கூடிய கேதார பதிகம், அதுக்கப்புறம் திருக்கழுக்குன்றம் என்று சொல்லக்கூடிய கொன்று செய்த திருத்த அந்த தலத்தினுடைய பதிகம், அப்புறம் திருப்பருப்பதம் சுந்தரர் பாடிய திருத்தலம், திரு கேதீச்சுரம், இந்த அந்த அஞ்சு பதிகத்துடைய முதலும் கடைசி தான் பார்க்க போறோம் நீங்க. ஏன்னா இதுக்கு நேரம் குறைவு இல்லை, அதனால என்ன பண்றோம், இப்ப சுந்தரர் அருளி செய்த திருச்சுழியல் பதிகம் இவர் ஒரே சந்தத்துலாம் பாடியிருக்காரு. சுந்தரர் இந்த அஞ்சு பாட்டையும் அஞ்சு பதிகத்தையும் ஒரே சந்தத்திலே பாடியிருக்காரு. அது நமக்கு எளிமையா இருக்கு, ரொம்ப எளிமையாக விரைவாகவும் பாடலாம், உணர்ந்தும் பாடக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பதிகங்கள் இப்ப பாடுறோம். புகழிடமாயர்கள் இடமாய் நூல்கள் பொழியும் வானாய் வரே மதியாய் விதில் வருவானிடம் போழில் தேனாதரித்து இசைவண்டினம் மிழக்கும் தீரே சுழிய நானாவிதோ நினைவார்த்தமை நலியார் நமண்டமரே அண்டோர் மழு படையான் மழ விதைய வெளிகடல் அஞ்சு உண்டே புறம் எரிய சிலை வைத்தான் இமையவர்க இந்தோர்மிசை நின்றான் அவன் உரையும் திருச்சுழிகள் துண்டே செய்ய வல்லார் அவர் நல்லார் துயரினரே கௌவை கடல் கதறி கொனை முத்தம் கரை கேற்ற கௌவை கடல் கதறி கொணர் முத்தம் கரை கேற்ற கூவை துவர் வாயார் குடைந்தாடும் திருச்சுழிகள் தெய்வத்தினை வழிபாடு செய்தழுவார் அடி தொழுவார் அவ்வம் திசை அரசாகுவர் அலரால் பிரியானே. திருச்சுழிகள் மதுரைக்கு வருகை அருகிலே இருக்கின்ற பாண்டி பதினாலு தலங்கள்ல ஒன்று. அந்த தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார் அடி தொழுவார் அவ்வளவு திசைக்கு அரசாகுவார் அந்தந்த திசைக்கு அரசனாக இருப்பார் அலரால் பிரியாளேன்னு என்ன அர்த்தம், மகாலட்சுமி உங்களை விட்டு பிரிய மாட்டாள் என்று சுந்தரர் பாடுகிறார். என்ன ரொம்ப அற்புதமான ஒரு பதிகம், பூயேந்திய பீடத்தவந்தாலும் அடல் அழியும் கோயேந்திய வினய தொடு குருவ புகழ் அறியார் சேந்திய கொடியானவன் உரையும் திருச்சுழிகள் மாயேந்திய கரத்தான் யம சிரத்தாந்தனதீரூர் தரணி மலன் திருமலையார் அயல் அருகே தேரூர் தரும் அரக்கன் சிரம் நெறித்தான் திருச்சுழிகள் தேரூரன உறைவான் அடி பெயர் நாவலர் கோமான் ஆரூரன் தமிழ் மாலை பத்தறிவார் துயரிலரே. சுந்தரருடைய திருப்பாட்டு, சுந்தரருடைய பாட்டை மட்டும்தான் திருப்பாட்டு என்று சொல்வார்கள். அவர் என்ன சொல்றாரு, பேரூரன உறைவான் அடி பெயர் நாவலர் கோமான், தன்னைத்தானே சொல்லிக் கொண்டுகிறார். நாவலர் கோமான்னா திருநாவலூர்ல பிறந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆரூரன் தமிழ் மாலை பத்தும் அறிவார் துயர் இல்லரே, இந்த பதிகத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே அவருக்கு துயர் இல்லைங்கிறார். அப்ப பாடினா பாராயணம் செய்தா எவ்வளவு பதிகம், அப்ப நாள்தோறும் நம்முடைய பாராயணத்துல வாரம் ஒரு முறையாவது இந்த பதிகத்தை பாராயணம் செய்யணும். அப்ப ஒரு நல்ல அந்தந்த திசைக்கு அரசாகவும் இல்லையோ துன்பம் இல்லாம இருப்போம், அதைதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவார பதிகங்கள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இப்ப சொல்கிறது. அடுத்தது வந்து இதே மாதிரிதான் நம்ம கேதாரம் அப்படிங்கிற ஒரு தலத்தினுடைய பதிகத்தை பார்க்க போறோம். வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் என்று சொல்லக்கூடிய இந்த திரு கேதாரம் நம் முன்னாடியே நம்ம பாடியிருக்கோம், இருந்தா கூட அந்த செய்தியை சொல்லுகிறேன். ஞானசம்பந்தரோ
சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ கேதாரம் திருப்பருப்பதம் எல்லாம் போகவே இல்லை. காலவசியில இருந்தே பருப்பதத்தை பாடிய மாதிரியே திரு கேதாரத்தையும் இணைந்து பாடுகின்றார்கள். அதான் நாவுக்கரசர். நாவுக்கரசர் தான் இதெல்லாம் தாண்டி போனவர். அது அப்புறம் பார்ப்போம். ஞானசம்பந்தரும் சுந்தரரும் காலகஸ்தியில இருந்தேதான் திரு கேதாரத்தை பாடுகின்றார்கள். அது குறிப்பா குறிப்பாக இந்த பதிகம் வாழ்வாவது மாயம் கீது மன்னாவதே திண்ணம் வாழ்போவது பிறவி கடல் பசிலோய் செய்த பரிதம் தாழாதுரம் செய்மின்படம் கண்ணாமலரோனும் திரு இதுல முக்கியமான ஒரு செய்தி நான் வந்து கொஞ்சம் ஒரு சென்ற வாரத்துல ஒரு ஆறுகளை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன். தினமலர்ல அது வெளிவந்தது. அது என்ன ஆற்றங்கரை நாகரீகம் என்ற தலைப்பில் எழுதினேன். அது வந்து தெய்வீக தன்மை பொருந்திய ஆறுகள் என்ற தலைப்பில் வந்தது. அந்த கட்டுரை எழுத வரைக்கும் இந்த ஒரு பாட்டு தான் எடுத்துக்காட்டா விளங்கியது. அதுல என்ன பாருங்க, சுந்தரர் என்ன செய்யறாரு பாருங்க, எந்த பாடுறாரு பாருங்க. தளிசாலைகள் தவமாவது தம்மை தெரியலன்றேன் குரு கேத்திரம் கோதாவரி குமரி உள்ளம் சீப்பற்பதம் தெற்கு படக்காக கிளிவாழும் தனி கீரி உன் கேதாரமெனி என்று பாடுகின்றார். அப்படின்னா என்னதான், அங்கெங்க இருக்கின்ற தவம் என்பது தம்மை பெறுவதற்காக ஆன்ம தத்துவ இயல்பினை உள்ளபடி ஆராய்ந்து சாதனை வழியில் செல்லுங்கள் என்று சொல்கிறார். கலிசாலைகள் தவமாவது தம்மை பெறில் அன்று குளியீர் உளம் குருக்கேத்திரம் கோதாவரி குமரி. எங்கெங்க போய் குளிக்க சொல்றாரு? குருக்கேத்திரம் சொல்லக்கூடிய குருக்ஷேத்திரம் சொல்லக்கூடிய இடத்துலையும் கோதாவரியிலையும் குளிச்சுட்டு அங்கிருந்து குமரி வரை இருக்கின்ற எல்லா புண்ணிய ஆறுகளையும் போய் குளிங்கிறார். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திளியீர் உளம் சீர்பற்பதம் தெற்கு வடக்காக குருக்ஷேத்திரம் திருப்பற்பதம் முதலிய தலங்களை கண்டு தொழுது உள்ளத்தில் தெளிவு பெறுங்கள். எதுக்கு நம்ம தல யாத்திரை போறோம் அப்படின்னா, உள்ளத்துல தெளிவு வர வேண்டும் என்று சொன்னால் தல யாத்திரையை தரிசனம் செய்யணும். பல்வேறு தலங்களுக்கு சென்று வணங்க வேண்டும். ஆக எனவே அங்க எப்படி இருக்காரு, உள்ளத்தில் நம் நாட்டின் வடக்கிலும் தெற்கிலுமாக இப்படி பல தலங்கள் இருக்கின்றன, அங்கெல்லாம் போய் வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்கிறார். யாரு? சுந்தரர். எப்ப? 9வது நூற்றாண்டிலே சொல்லியிருக்காரு. அது மட்டுமா, அங்க கேதாரத்துல போய் தமிழ் இசையை பாடுங்கள் என்று சொல்கிறார். நான் சொல்லல, சுந்தர சொல்றார். பண்ணி தமிழிசை பாடலே பழவே மூகவீர பண்ணி பணத சுனை மண்ணின் மதவேழங்கள் மணிவாரி கொண்டிசை புறமே திரு கேதாரங்க அங்கே சொல்றார். பண்ணோடு கூடிய தமிழ் இசை பாடல்களை பாடவும் அதற்கேற்ப பழைய மத்தனம் ஒன்று ஒலிக்கவும் கண்ணால் காண்பதற்கு மின்னி ஒளிரும் பொன் போன்ற சுனை நீர் நீராடவும் வைரத்தை கரைகளை ஒதுக்கவும் தரை மீது நிற்கும் மத யானைகள் மணிகளை வாரி இறைக்கவும் ஆக கிண்ணென்ற ஓசையுடன் இடைவிடாது கேட்கும் திரு கேதாரம் என்று சொல்வீராக என்று பாடுகின்றார். திரு கேதாரம் எங்க இருக்கு? வடக்கு இருக்கு. அங்க தமிழ் இசையை பாடணும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்திருக்கிறார். பாருங்க, அவரே பாடியிருக்கார்.
எந்த காட்சிகள் எல்லாம் சொல்லி கிண்ணன் திசை முருளும் கேதாரம் எளிதே என்று பாடுகின்றார் அவருடைய இந்த பதிகத்தினுடைய கடைசி பாட்டு. நாவின் இசை அரையன்னோடு தமிழான சம்பந்தன் யாவ சிவன் அடியார்களுக்கு அடியான் அடி தொண்டன் தேவன் திரு கேதாரத்தை ஊரன் உரை செய்த தாயின் தமிழ் வல்லார் பரலோக திருபாரே. பாருங்க, ஒன்பதாம் நூற்றாண்டில வந்த சுந்தரர் தனக்கு முன்னாடி பாடல் பாடி இறைவனை வழிபட்டு பல்வேறுகள் தொண்டு செய்து தொண்டுகளை செய்த ஞான சம்பந்தரையும் ஆவுக்கரசரையும் நினைத்து பாடுறாரு பாருங்க. ஏன்னா நாவின் இசை அரையன்னோடு தமிழ் ஞான சம்பந்தன் யாவர் சிவன் அடியார்களுக்கு அடியான் அடி தொண்டன், அவர்களுக்கு மட்டும் இல்ல யாரெல்லாம் சிவனடியார்களோ அவர்களுக்கு நான் அடி தொண்டனாக இருக்கின்றேன். தேவன் திரு கேதாரத்தை ஊரன் உரை செய்த பாயின் தமிழ் வல்லார் பரலோகத்து இருப்பாரே, அவர்கள் உயர்ந்த இடத்திலே இருப்பார்கள் என்று பாடுகின்றார். இந்த பாதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் ரொம்ப உயர்ந்த உயரமான ஒரு இடத்திற்கு செல்வார்கள் என்று அற்புதமாக பாடுகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய நட்டப்பாடை பண்ணிலே அடுத்தது திருக்கேதீச்சுரம் என்று ஒரு சொல்லக்கூடிய இலங்கையில இருக்கக்கூடிய தலம். அந்த தலத்தினுடைய எப்படி இலங்கைக்கு போனாரா என்று கேட்டால் இல்ல, திருப்புறங்குன்றம் வழிபட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாண்டியன் ஆகிய இருவரையும் விடை கொடுத்து அங்க வந்து உங்களுக்கே தெரியும் திருப்புறங்குன்றத்துல மூவேந்தர்களையும் சேர்த்து பாடியிருக்காரு யாரு சுந்தரர். மூவேந்தர்கள்ல சோழன் பாண்டியன் ஆகிய இருவரையும் விடை கொடுத்து அனுப்பி என்ன திருக்குற்றாலம் திருநெல்வேலி ஆகிய தலங்களை கும்பிட்டு ராமேஸ்வரம் வருகிறார். அத்தலத்து இருவரை வழிபட்டு அங்கிருந்தபடியே ஈழ நாட்டில் உள்ள திருக்கேதீச்சுரத்தை மனதால் நினைத்து வதிகம் பாடி கும்பிட்டார். இலங்கையில் மாத்தோட்டம் என்னும் நகரில் பாலாவி என்ற ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றினுடைய கரையிலே இந்த தலம் இருக்கிறது திருக்கேதீச்சுரம். பிருகு முனிவரும் மாலியவான் என்னும் அசுரனும் வழிபட்ட தலம். அம்பாள் பேரு கேதி, அம்பாள் பேரு கௌரி, சுவாமி பேரு கேதீச்சுரர், தீர்த்தம் பாலாவி, பண் நட்டப்பாடை. சுந்தரர் பாண நட்டப்பாடுல இது ஒரு பாட்டு. பாட்டு பெரும்பாலும் யாருமே இந்த பாட்டு பெரும்பாலும் பாடாத ஒரு பதிகம். ஆமா, நத்தார் பாடை ஞானன் கவுவாய் மத்த மத யானை உரி பத்தாகிய தொண்டர் தோழே பாலாவின் கரைமேல் சித்தாமே அணி அணிவாந்திரும் கேவா கேதீ சரதானே சித்தாமே அணிவாந்திரு கேதீ சரதானே கேதீச்சரத்தானே அங்கத்துரு நோய்கள் அடியார் மேல் நொழி தருளி வங்கம் மணிகின்ற கடல் மாதோட்டன நகரில் வங்கம் செய்த மடவானொடு பாலாவியின் கரைமேல் தெங்கம் பொழு சூழ திருகேதீச்சரத்தானே. ஒரு ஊருக்கு செல்வதற்கு முன்னாடியே அந்த ஊருக பத்தியும் அந்த தலத்தினுடைய பெருமைகளை பத்தியும் பல அடியார்கள் சொல்ல கேட்டு ஞானசம்பந்தரும் சுந்தரரும் நாவுக்கரசரும் பாடியிருக்கின்றார்கள். இங்க சுந்தரர் பாடார் பாருங்க, இந்த தலத்தை போய் வழிபாடு செய்தா என்ன கிடைக்கும், அங்கத்துரு நோய்கள் அடியார் மேல் ஒளி ஒளித்தருளி, எந்த நோய்களையும் நம்ம உடம்புல வராம ஒளித்தருளி எங்க இருக்கிறாரு, வங்கம் மலிகின்ற கடல் மாதோட்ட தன் நகரில். என்ன ஞானசம்பந்தர் சொல்லும் போது இலங்கையை ஏழு கடல் சூழ்நிலை பாருவார், ஆனா இங்க வங்கமலி வங்கம்ங்கிற கடல் வங்கக்கடல் அது மட்டும் ஒழிகின்ற கடல் மாதோட்ட தன் நகரில் என பங்கம் செய்த மடவாளோடு பாலாவியின் கரை மேல். அங்க பாலாவின்னு ஒரு கரை
நதி ஓடுது, அதனுடைய கரையில இருக்கின்ற தெங்கம் பொழில் சூழ்ந்த திரு கேதி சரத்தானை, தெங்கம்னா தென்னமர தோப்பாக இருக்கின்ற கோயில்கள், அந்த கோயில்கள் கோயில்ல இருக்கின்ற திரு கேதி சரத்தானை என்று பாடுகின்றார். நம்முடைய உடல் நோய்களை நீக்கக்கூடிய அற்புத ஆற்றலை நீக்கக்கூடிய பதிகமாகவும் இது விளங்குகிறது. என்ன கரையார் கடல் சூழ்ந்த கழி மாதோட்டன நகருள் சிறையார் கோயில் வந்து யாழ் செய்யும் கேதி சரத்தானே, மறையார் புகழ் ஊரன் அடி தொண்டன் உரை செய்த உரையா தமிழ் பத்தும் சொல கூடா கெடுவினையே கெடுவினையே. இந்த தமிழ் மாலைகளை சாற்ற சாற்ற நம்முடைய கெடுவினைகள் நீங்கும் என்று சுந்தரர் பாடுறார். ஞானசமுந்தர் மாதிரியே திருக்கடைக்காப்புல அருவியூட்டு பாடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும். ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கேதீச்சரம் தற்போது இலங்கையில இருக்கின்ற இந்த ஒரு திருத்தலம். அந்த திருத்தலையும் தலத்தையும் நம்ம மனதால கண்மூடி நினைத்து சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஊருக்கு தான் போக வேண்டும் என்று அவசியம் இல்லை, மனதால சிந்தித்தாலே போதும். அடுத்தது வந்து திருக்கழுக்குன்றம் என்று சொல்லக்கூடிய தலத்திலே நான்வரும் பாடல் பெற்ற தலம் திருக்கழுக்குன்றம். எங்க இருக்கு? செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு. அந்த திருத்தலத்துல ஒன்று செய்த என்று தொடங்குகின்ற சுந்தரருடைய அட்டப்பாடை பண்ணிலே அமைந்த பதிகம். திருநாவலூரில் இருந்து புறப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கழுக்குன்றம் வந்து அத்தலத்து இறைவன் மீது இப்பதிகத்தை அருளி செய்திருக்கின்றார். என்ன இந்த வேதம் மலை உருவாய் சுவாமியை தாங்குவதாக வேதகிரி என்று இதுக்கு பெயர், வேதகிரி என்று பெயர். மலை அடிவாரத்தில் உள்ள சங்கு தீர்த்தத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு வலம்புரி சங்கு இன்றளவும் கிடைத்து வருகிறது என்பதை சொல்லப்படுகிறது. மணிவாசக பெருமான் குரு தரிசனம் கண்ட திருத்தலம், நந்தி தேவன் இந்திரன் கோடி உருத்திரன் முதலியோரும் பூஜித்து பேறு பெற்ற திருத்தலம். சுவாமி பேரு வேதபுரீஸ்வரர், அம்பாள் பேரு பெண்ணின் நல்லாள், மலை மேல இருக்கிற சுவாமிக்கு பேரு. அடிவாரத்துல ஒரு சுவாமி இருக்காரு, அவர் பேரு பக்தவத்சலர்னு பேரு. அம்பாள் பேரு திரிபுர சுந்தரி. தீர்த்தம் சங்கு தீர்த்தம் பக்ஷி தீர்த்தம் பண் அட்டப்பாடு. கொன்று செய்த கொடுமையால் நல்ல சொல்லவே நின்ற பாத நினைகள் தான் பல நீங்க சென்று சென்று கொடுமை தேவர் பீடானிடம் கன்றினோடு பிடிசூலும் தனியில் கழுகுன்றமே கழுக்குன்றமே. இழைகள் தீ தொழுமின் பின் சடை பின்னகம் காலம் குழகம் தான் உரையும் இடம் மலைகள் சால கழித்து நீதூயவை மலைகள் முத்தம் சொறியும் தன் கழுக்குன்றமே பயிரும் வெள்ளை தலைவன் தான் பயிரும் இடம் கல்லின் வெள்ளை அருவி தன் கழுக்குன்றே மயிலின் மல்வி திரள் தோன்பூரன் சொல்ல சொல்லி தொழுவான் சொல்லை சொல்ல சொல்லி தொழுவாரை தொழுமீகளே. இந்த திருக்கழுக்குன்ற பதிகம் வந்து அட்டப்பாடை பண்ணினே ஒரு வேறு விதமான ஒரு அமைப்புல இருக்கிறது. சொல்லல் சொல்லி தொழுவார் தொழுமீன்களே. நாள்தோறும் திருமுறை பாராயணம் செய்பவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? தொழ வேண்டும். என்ன அப்பதான் வந்து நமக்கு நல்ல திருமுறை பாடவும் பாராயணம் செய்வதற்கும் ஒரு நல்வினை கிடைக்கும். இந்த மாதிரி பதிகம் பாராயணம் செய்வதற்கே ஒரு நல்வினை இருந்தா தான் செய்ய முடியும். இல்லாட்டியும் என்ன பண்ணும், இந்த வகுப்புலயோ எதுலையும் கலந்துக்கவே முடியாது.
தேவாரங்கிற ஒரு பதிகத்தை கேட்கவே முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ஆற்றல் உடையது, அவ்வளவு தெய்வத்தன்மை வாய்ந்தது நம்முடைய தேவார திருப்பதிகங்கள். அதுவும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், குறிப்பாக சுந்தரமூர்த்தி சுவாமி அருளி செய்தது ரொம்ப ஆற்றலை தரக்கூடியது. அடுத்தது திருப்பருப்பதம். திருப்பருப்பதமே இங்க இருக்கு, காலகத்தியிலிருந்துதான் பாடுறாரு, அதுவும் வடநாட்டுல இருக்கு தலைமை தடந்த. ஆமா, அது வந்து மானும் மறை இனமை இனமும் மயில் இனமும் கலந்து எங்கும் அப்படிங்கிற ஆரம்பிக்குது. அதுவும் நட்டப்பாடு பண்ணிலே அடைந்த ஒரு பதிகம், சுந்தரருடைய பதிகம். இந்த பற்பதம் எங்க இருக்கு? திருப்பற்பதம் ஆந்திர மாநிலத்திலே உள்ளது. சென்னையிலிருந்து ஆந்திர மாநிலத்திற்கு செல்லலாம். என்ன, ஸ்ரீசைலம் சென்று மல்லிகார்ஜுனம் என்று வழங்கப்படும் சோதிலிங்க தலங்கள் 12 இதுவும் ஒன்றாம் திருப்பற்பதமும். நந்தி தேவர் இறைவனை தாங்க மலை உருவாய் தவம் செய்த தலம். அர்ஜுனம்னா என்னது? மருதுண்டு. அதனால இந்த தலம் தலம் அரைச்சான் மருத மரம். இதனை வடமருது என்றும் போன வாரமே சொன்னேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது என்னது? திருப்புடை மருது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறது திரு இடைமருது. ஆமா, ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறதால இடைமருது என்று பெயர். எல்லாத்திலையுமே மருத மரம் தான் தலை பிரிச்சோம். மானும் இனமும் கலந்து எங்கும் தலமேனியும் சுனை நீங்களை வரையமரம் உறிஞ்சி போது ஊடே செய்தே மலை மேல இருக்கின்ற சுவாமி. அதனாலதான் ஏமாம்பொழு நீழல் துயில் சீர் பற்பத மலையே என்று பாடுகின்றார் சுந்தரர். ரொம்ப ரொம்ப ஒரு அரிய ரொம்ப ஒரு அரிய ஒரு பதிகம் இந்த பதிகம். அப்போது வந்து உங்களுக்கு அழையாது இருந்தேன், எப்போது வந்து உண்டாய் எமர்வழியாரோ இப்போது மக்கு இதுவே தோழி கிளியை செப்பேந்துள்ள வல்லவர் பலர் வாழ்த்தரு வயல்லாதன் ஊரல் செல்லல் உடறிய சிவன் சீர்படுத்த மலையை அல்லவை தீர சொன தமிழ் மாலைகள் வல்ல அல்லவை தீர சொன் தமிழ் மாலைகள் வல்ல உள்ளை சல உயர்வானக மாண்டங்கரு பாரே. நல்லார் அவர் பலர் வாழ்த்தரு வயல் ஆவல் ஊரன் செல்லல் உர அரிய சிவன் சீர்தற்பத மலையை அல்லல்லவை தீர சொன் தமிழ் மாலைகள் வல்ல. இந்த தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய தேவார திருப்பதிகங்களை பாடுபவர்கள் உள்ளை செல் உயர் வானகம் ஆண்டங்கு இருப்பாரு, துன்பம் நீங்கி எப்படி இருப்பாங்களா, சிவலோகம் சென்று அங்கு ஆண்டு ஆட்சி செய்து கொண்டு இருப்பார்கள் என்று சொல்வார்கள். சிவலோகம் என்றால் நம்ம இருக்கிற இடமே சிவலோகம் தான். சிவனடியார்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தாலே அந்த இடமே சிவலோகம் தான். நம்ம எல்லாம் பார்ப்போம் திருவையாறுலயே சென்று அந்த கடையாள காட்சியை காணும் போது அந்த இடமே சிவலோகமாக மாறி இருப்பதை கண்ணுறுவோம். அது மாதிரிதான் எல்லா எந்த இடம் இருக்கின்ற இடத்தை சிவலோகமாகவே மாற்றுகின்ற ஒரு பெருமை சிவனடியார்களுக்கு உண்டு.
அவர்கள் என்ன சொல்ல வேண்டும், இந்த தேவார திருமுறைகளை பாராயணம் செய்ய வேண்டும். இசையோடு பாராயணம் செய்யவில்லை, முடியவில்லை என்று சொன்னால் வெறுமை பாராயணம் செய்தாலும் பலன் உண்டு என்று சொல்லி இந்த பண் அட்டப்பாடை பற்றிய சிந்தனை நிறைவு பெறுகிறது. சரியாக 6:45. இதற்கு பின்னாடி நம்ம என்ன பண்ண போறோம், மூர்த்தி நாயனாருடைய சிந்தனைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். மூர்த்தி நாயனார் பற்றிய சிந்தனையை மேற்கொள்வதற்கு ரொம்ப தூண்டுகோளாக இருந்தவர் நம்முடைய மதுரையில் இருக்கின்ற சிவனடியாராக விளக்கின்ற மோகன்ராம் என்ற அடியார் அவர்கள். அவர் நம்முடைய பல தலங்களுக்கும் சென்று பல்வேறு விதமான திருப்பணிகளை செய்து கொண்டு வருபவர். என்ன, அவர் பல ஆண்டுகளாக மூர்த்தி நாயனாருடைய குரு பூஜையை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டே இருந்து, அது மட்டும் இல்லாமல் பல தலங்களுக்கும் சென்று மூர்த்தி நாயனாருடைய அவருடைய திருவுருவத்திற்கு வஸ்திரத்தை எடுத்து தருவது, அபிஷேகம் செய்வது என்று பல செயல்களை நற்செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார். உழவாரம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது மாயவரத்துல. அந்த உழவாரம் என்ற அமைப்பில இருந்து பல்வேறு அடியார்கள் 63 நாயன்மார்களுடைய குருபூஜையை கொண்டாட வேண்டும் என்று ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர்வு செய்தார்கள். அந்த 63 அடியார்களிலே நானும் ஒருவன். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மூர்த்தி நாயனாருடைய குரு பூசையை அந்த உரிய நாளிலே அவருடைய ஒரு சிறிய விழாவை வைத்து ஒரு அபிஷேகம் செய்து அவருடைய பெரிய புராண சருக்கத்தை படித்து அனைத்து அடியார்களுக்கும் அது பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அப்போது சொல்லப்பட்டது. அந்த பணியை தொடர்ந்து 20 ஆண்டுகளாக நாங்கள் செய்து வருகின்றோம். இந்த ஆண்டு இணையவழியிலே மூர்த்தி நாயனார் பற்றிய சிந்தனை, அவர் ஆதி கார்த்திகை என்று அவருடைய குரு பூஜை நன்றால், அதனால என்ன பண்றோம், முழுவதும் மதுரையை பற்றிய சிந்தனை தான். மதுரையில நடந்த வரலாறு தான். அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அவர் நாள்தோறும் சொக்கநாதருக்கு திருமேனியில் பூசக்கூடிய சந்தனத்தை அரைத்து கொடுக்கின்ற ஒரு திருப்பணியை செய்து கொண்டிருந்தார். அதான் அவருடைய பணி. ஒவ்வொருத்தரும் ஒரு பணி செய்யறாங்களா இல்லையா, அது மாதிரி மூர்த்தி நாயனாருடைய பணி என்னன்னா, அவர் வணிக குலத்திலே பிறந்தவர், அவர் வணிகத்திலே ஈடுபட்டிருந்தாலும் நாள்தோறும் திருக்கோயிலுக்கு வந்து சந்தன கட்டளைகளை அரைத்து இறைவனுடைய திருமேனிக்கு நாள்தோறும் பூசைக்கு கொடுத்து வந்த செய்தியை தான் நம்ம பார்க்க போறோம். அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும், கர்நாடக மாநிலத்தில இருந்து படைகள் புறப்பட்டு வருகிறது, மதுரையை கைகொள்கிறார்கள். சமண சமயம் வந்து இங்கே வந்து நிலை பெறுகிறது. அப்பொழுது இவர்களுக்கு பல இடர்கள் ஏற்படுகிறது. அதனால் அப்பொழுது இருந்த ஒரு பாண்டிய மன்னன் இறந்து போகின்றான். அப்பொழுது மகச்சர்களெல்லாம் கூடி என்ன செய்கிறார்கள், பட்டத்து யானையிடம் வந்து மலர் மாலையை தந்து நகர்வலத்துக்கு அனுப்புகிறார்கள். அப்போது நம்முடைய மூர்த்தி நாயனார் அருகில் வர அவருக்கு பட்டம் சூட்டப்படுகிறது. சிவனடியாராக இருந்த மூர்த்தி நாயனார் மதுரையினுடைய மன்னனாக அரசனாக ஆகிறார். அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து இந்த மாதிரி நான் ஒரு சிவனடியார், நான் வந்து உருத்திராஜம் திருநீர் பூசிதான் வந்து நான் வந்து மன்னனாக இருப்பேன் என்று சொல்ல அதற்கும் ஒப்புக்கொண்டு அந்த பணிகளை செய்து அவர் இறைவனை அடைந்தார் என்பது அவருடைய வரலாறு. இதுல என்ன ஒரு செய்தினா, நம்ம பெரிய புராணத்தை சிந்திக்க வேண்டும். உண்மையால் உலகாந்த மூர்த்திக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினாரு. அவருடைய வழியில பெரிய புராணம் இதை நம்ம சிந்திக்கணும். அதுல வந்து பெரிய புராணத்துல பல சருக்கங்கள் இருக்கின்றது. அதுல வந்து 4வதாக இருக்கின்ற சருக்கம் வந்து உண்மையால் உலகாண்ட சருக்கம். அதுல வந்து முதல் பாடலாம் எப்படி மதுரையினுடைய சிறப்பு அமைந்திருக்கிறது, சீர்மன்ன செல்வ குடிமல் சிறப்பின் கார்மன் சென்னி கதிர்மாலே பாடமன் சிந்தியே கலானத்துறை பாண்ட போற்று பார்மன் துன்மை புகழ் பூண்டது பாண்டி நாடு
தொன்னை புகழ் போன்றது பாண்டினது. முதல் பாடலே பெரிய புராணத்துல நம்ம பெரிய புராணம் இயற்றிய அருள்மொழித்தேவர் என்று சொல்லக்கூடிய சேக்கிழார் பெருமானின் ஆகியோரும் நினைந்து நினைந்து வணங்க வேண்டும். அவர்கள் பெரிய புராணத்தை செய்யவில்லை என்று சொன்னால் நமக்கு எளிமையான முறையில இந்த 63 நாயன்மார்களுடைய சரிதம் கிடைத்திருக்கார். அதற்கு முன்னாடி நம்பியாண்டார் நம்பிகள் தான் தொகுக்கிறார். அதற்கு முன்னர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டத்தை பாடுகிறார். இவர்கள் மூவரும் தமிழ்நாட்டில பல வரலாற்று செய்திகளை நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். அதுல ஒண்ணுதான் மூர்த்தி நாயனார் சீர்மன்ன செல்வ குடிமல்கு சிறந்த செல்வ குடிகளாக விளங்குகின்ற மக்கள் வாழ்கின்ற அற்புதமான ஒரு ஊர். அந்த ஊர்ல என்ன இருக்கின்றதுன்னா மாடங்கள் நிறைந்திருக்கிறது. பெரிய பெரிய மாடங்கள்லாம் என்ன பெரிய மெத்தை வீடுகள் என்று சொல்வார்கள், மச்சு வீடு என்று சொல்வார்கள். அப்படி மாடங்கள் நிறைந்த சிந்தையாறு நல்ல சிந்தை நல்ல சிந்தனையை உடைய மாந்தர்கள் நிறைந்த எப்படி இருக்கின்றது புகழ் பூண்டது பாண்டி நாடு அப்படின்னு அந்த பாண்டிய நாட்டை சொல்லி அங்கே சாயும் தளிர் வவ்வி மருங்கும் நெடும் கடங்கன் வேகும்படி தோழியர் பண்பாடும் இன்சொல் செய்ய வாயும் படும் நீங்கரை மண்புறம் தன் குருந்தன் பாயும் கடலும் படி நீர்மை பனித்த முத்தம் என்று அங்கே பெண்கள்லாம் எவ்வளவு அழகாக இனிய இசை போன்ற சொற்களை பேசுகின்ற பெண்கள் இருந்திருக்கின்ற ஒரு ஊரிலே மொய் வைத்த வண்டின் செறிகுழல் முரன்ற சந்தில் மை வைத்த சோலை மலையன் தர வந்த மந்த மெய் வைத்த காலம் தரும் யாழம் மலர்ந்த மேன்மை தெய்வ தமிழுக்கு தெய்வ தெய்வ தமிழும் தரும் சொல் செவ்வி மனம் செய்யம் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாண்டிய நாட்டுல என்ன இருக்கு தெய்வ தமிழ் விளங்குகிறதா. அங்கே வந்து எல்லோரும் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தெய்வ தமிழிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஊரை பத்தி ஊரை பத்தினா சொல்லிட்டு அங்கே சூழும் இதழ் பங்கைய அத்தோட்டின் மேலாள் தாழ்வின்றி எல்லும் தனிவாள் பதத்தை ஒப்பார் யாழின் மொழியில் குழலின் இசையும் சுரும்பும் வாழும் நகரம் மதுராபுரி என்பதாகும். அங்கே மதுராபுரி என்பது அந்த ஊருக்குடைய பெயரை எப்படி சொல்றாரு பாருங்க, எவ்வளவு வர்ணனை பாருங்க. மந்தானிலம் வந்தசை பந்தரின் மாடமுன்றில் பந்தாடிய மங்கையர் பங்கைய சங்கை தாங்கும் சந்தார் முனை மேலன தாழ்குழைவாள் முக பொற்செந்தாமரை மேலன மித்திலம் சேர்ந்த கோவை. அந்த மதுரையில இருக்கின்ற பெண்கள்லாம் எப்படிப்பட்ட நகையெல்லாம் அணிந்திருக்கிறார்கள் என்பதை பற்றியுமே அதோ மதுரையில வாழ்கின்ற பெருமக்கள் ஆடவர் பெண்டு இவர்களுடைய முத வர்ணனையே வந்து முத 10 பாட்டு போகுது. இப்படித்தான் வந்து அந்த அந்த செய்தி இப்படித்தான் போகும். அப்ப இங்க நாளும் பெரும் காதல் நயப்புறும் வேட்கையாலே கேளும் துணையும் முதற் கேடில் பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்ல இல்லால் மூலும் பெருகன் பெருக அன்பனும் மூர்த்தியார் மூர்த்தியார் தாம் அப்படின்னு மூர்த்தியாரு என்று அந்த ஊர்ல வாழ்கின்றார். அவர் என்ன சொல்றாரு, நாள்தோறும் மிக்க காதல் கூர்ந்து பொருந்த ஆசை பெருகி வேட்கையாகி விளைந்ததால் சுற்றமும் துணையும் முதலான கெடுதல் இல்லாத பழங்கள் எல்லாம் ஆளும் பெரும்பாலான சிவம்பெருமானின் திருவடி தாமரைகளையே அல்லாது வேறு சிந்தனை இல்லாத கொண்டவர் அவர்தான் மூர்த்தியார் என்று பெயர் கொண்டவர். மூர்த்தி தான் அவர் பெயர். இந்த மூர்த்தியார் என்ற பெயர் கொண்ட ஒரு அடியார் வாழ்ந்து வருகிறார். அவர் என்ன பண்றாரு, அவர் மாளிகையில் தோன்று விளங்கும் பிறை சந்திரனை சிவந்த சடையின் மீது அணிந்த திரு ஆளவாயுடையாரை தன் தலைவருக்கு சாத்துகின்ற சந்தன குழம்பினை இடையில் ஒரு நாளும் திரளாத ஒரு நாள் கூட திரளாத அந்த செயலில் நிலைத்து நின்ற சிவனடியார் மகிழும் படி உள்ளத்திருக்கிற திருப்பணியை செய்து வந்தார். ஒரு நாள் கூட தவறாம நாள்தோறும் கோயிலுக்கு சென்று அந்த சந்தனத்தை சிவபெருமான் சொக்குநாதருடைய திருமேனிக்காகவே தொண்டு செய்து கொண்டே இருக்கிறார்.
அப்படி வர வந்துகின்ற ஒரு நாளிலே அப்படி இப்படிதான் வரும் அந்த கதை. அப்படி வருகின்ற ஒரு நாளிலே காண கபிசூல் வடுங்க கருணாட கருணாட காவல் மான படைமன்னன் வலித்தில் இளங்கோயானாய் யானை குதிரை கருவி படை வீரர் தின்றே சேனை கடலில் கொடு தந்திசை நோக்கி வந்தான். இது அந்த காலத்துல என்ன வேலை, இந்த மாதிரி படையெடுத்தது அதுதான் அந்த காலத்துல ஒரு பணியாக இருந்திருக்கிறது. அவர் என்ன பண்றாரு, கர்நாடக தேசத்துல இருந்து படையெடுத்து வருகிறார்கள் பாண்டிய நாட்டு மேல. என்ன அதைதான் வந்து இந்த இடத்துல சொல்றாரு, இந்த மாதிரி படையெடுத்து வருகின்ற போது என்று சொல்லி ஒரு ஒரு இடத்துல நிறுத்துறாரு. ஒரு ஒரு நிமிடம் உங்களுக்கு, ஒரு நிமிடம் இந்த வருகிறேன். அருண அந்த ஒரு கர்நாடக தேசத்துல இருந்து நம்முடைய பாண்டிய நாட்டிற்கு போர் எடுத்து வருகின்றார்கள். அந்த போர்படையில வந்த பெரும்படையை என்ன பண்ணுது, தரை தெரியாத வண்ணம் யானைப்படை குதிரைப்படையோடு வந்து நம்ம பாண்டிய நாட்டுக்கு மேல படையெடுத்து வருகின்றார்கள். அந்த படையெடுப்பிலே இந்த யாருகிட்ட வர்றாங்கன்னா, சமணர்கள், தாழ்ந்த சமணர்களை வஞ்சரின் பொய்யரான தலங்களையே மெய் என்று எண்ணி அந்த நெறியில் சேர்ந்து வீழும் கொடியவர்களை அந்த அரசன் தான் அச்சமயத்தில் வீழ்ந்ததே அல்லாது பாம்பு புரை சந்திரனுடன் வாழ்வதற்கு இடமான சடையை கொண்ட சிவபெருமானவ அடியார்களையும் கொடிய முன்வினை நன்மை செய்வானா என்று அந்த அந்த வர்ணனை போகிறது. அப்ப என்ன வருது, நம்முடைய பல அடியார்களுடைய கொடிய முன்னிலையால தான் ஏதாவது ஒரு துன்பம் வரும்னு சொல்லியிருக்காரு. யாரு, சிவகுமார் பெருமான் சொல்றாரு. அந்த அருண் அந்த அந்த நில் அந்த நில ராமிரை தெய்வம் அன்பு அன்பினார்தம் முந்தை முறை. இந்த ஒரு நிமிஷம் அந்தம் இனதாமிரை செய்யவும் அன்பினார் தம் உந்தை முறைமை பணி முட்டவர் செய்து வந்தன தந்தம் பெருமை களாவிய சார்பு நிற்கும் எந்தம் பெருமக்களை யாவர் தடுக்க வல்லார் என்று கேட்கின்றார். அடிய மன்னனை முடிவில்லாத கொடுமைகளை செய்யவும் மூர்த்தியார் தாம் செய்த வந்த உன்னை முறைமையை சந்தன திருப்பணிகளை தவறாமல் செய்து வந்தார். வேறு ஒரு அரசன் வந்து கைப்பற்றிட்டான். ஆனாலும் அவன் வந்து என்ன பண்றான், அவன் சமண சமயத்தை சார்ந்தவன், அவன் வந்து சிவனடியார்களை துன்புறுத்துகிறான். குறிப்பாக மூர்த்தி நாயனார் செய்து வந்த இந்த சந்தன திருப்பணியை தடுக்கிறான். அப்ப என்ன பண்றாரு, அவரு தங்கள் பெருமைக்கு அளவான சார்பிலே ஒழுகி நிற்கின்ற என் பெருமக்களை அவர்கள் நல்லொழுக்கத்தை செல்ல ஒட்டாமல் தடுத்து நிறுத்த வல்லவர் யார் என்று கேட்கிறார். இந்த மாதிரி அடியார்களுடைய செயல்களை தடுப்பவர் யார் என்று தைரியமாக கேட்கிறார். அப்ப என்ன நடக்குது அங்க, எல்லையில்லாத நிகழ்வான வலிந்த செயல்களை செய்யவும் திருப்பணியின்றி தவறாத செயலை உடைய மூர்த்தி நாயனார் சந்தன காப்பை தேடி பெரும் வழியை கொடுங்கொன்மை செய்வதற்கான அந்த கொடிய பாதகனாக மன்னன் அடைத்து விட்டான். எப்படி இங்கெல்லாம் சந்தனம் கிடைக்குமோ, அந்த வியாபாரிகளிடமே சென்று இனிமேல் சந்தனம் கிடைக்காதவாறு பார்த்து கொண்டார்.
என்ன அப்ப கங்கை ஆற்றி சூடிய சடையோடைய சிவபெருமானும் அடியாரான மூர்த்தி நாயனாரும் அவரால் என்ன பண்றாரு, உள்ள மருந்துகின்றார். மருந்தி கீழ்மையான செயலில் வெள்ள சமணர்களுடனே பொழுதை கறிக்கின்ற கொடிய பாதகன் இறந்துவிட உண்மையான வேதங்களிலே கூறப்பட்ட தன்மையை அளிக்கும் திருநீற்றை உயர்ந்த சைவ தவநறியாகிய அங்கு மேன்மை பொருந்திய மன்னரை இந்த நாடு அடைவது எந்த நாளில் கூடுவதோ என்று மூர்த்தியார் தம் மனத்தில் நினைக்கிறார். இப்படி எல்லாம் வந்து நமக்கு இடங்கள் வந்திருக்கே, இதெல்லாம் எப்ப போகும் அப்படின்னு நினைத்து வருந்துகிறார். ஒரு நிமிடம், அப்போ அப்படி வருந்தும் பொழுது காயின் தன்மையுடைய சினத்தை உடைய கொடிய கண்டகனான அந்த வடுகனா கர்நாடக மன்னன் சந்தனம் பெரும் வழி கிடைக்காது போகாது தடையை அடைத்து விடவும் போய் ஆராய்கின்ற இந்த சுழற்சியிலே என்ன பண்றாரு, திரு ஆலவாய் சிவபெருமானுக்கு பூசத்தக்க நல்ல சந்தனம் எங்கும் கிடைக்காதபடி செய்தா கூட அவர் என்ன பண்றாரு, இங்குதான் வந்து அவருடைய அற்புதங்கள் வெளிப்பட போகுது. நட்டம் புரி புரிவாரவர் நத்திரி மெய்ப்பூசி நின்று முட்டும் பரிசாயினும் தேய்க்கும் கை முட்டாதென்று வட்டந்திகள் பாறையின் வைத்து முழங்கை தேய்த்தார் கட்டும் புறம் தோல் நரம்பு என்று கரைந்து தேய என்று இதுதான் முழுவதும். இதுதான் நம்முடைய அம்பாள் சென்னையில அந்த சந்தன கட்டம் இன்னும் இருக்கு, அந்த சந்தன கல்லு இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, எனக்கு இந்த மாதிரி சந்தனம் கிடைக்காம செய்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய முழங்கை இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய முழங்கையை அந்த சந்தன கண்ணிலே வைத்து தேய்க்கிறார். தேய்க்க தேய்க்க என்ன ஆகுறது, பட்டந்துகள் பாறையின் வைத்து முழங்கை தேய்த்தார் கட்டும் புறம் தோல் எங்கு கரைந்து தேய. அப்ப என்ன அவருடைய எங்கு தோல் எல்லாம் தேய்ந்து போகுது. அப்ப யாராவது அந்த மாதிரி செய்வாங்களா, இந்த மாதிரி சந்தனம் கிடைக்கலன்னா என்னுடைய உதிரத்தை சந்தனமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா மூர்த்தி நாயனார் அளவிட்ட மன அன்பில இந்த செய்வார். இவ்வாறு மூர்த்தி நாயனார் சந்தன கல்லின் மீது வைத்து தேய்த்த முழங்கையானது குருதி சிந்தி தேய்க்கும் இடமெங்கும் எலும்பு திறந்து அதனுள்ளே உள்ள முனைப்பகுதியும் பொருந்த கண்டு தம் இறைவர் பொறுக்கவில்லை. ஆலவாய் சுக்கநாதர் அவருக்கு பொறுக்கவில்லை. அந்த இரவிலே இறைவனுடைய அருள்வாக்கு எழுந்தது, ஐயனே அன்பின் துணிய துணிவால் இந்த செயலை செய்ய வேண்டாம். உன்னிடம் வலிய கொடுமையை இழைத்தவன் வலிந்து கொண்ட நாடு முழுமையும் நீ பெற்று முன்னன் புகுந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் போக்கி காத்து நீ நியதியான திருப்பணிகளை செய்து முடிவில் நம் பேருலகத்தை அடைவாக என்று கனவுல வந்து சொக்கநாதர் சொல்றார். இந்த மாதிரி செய்யாதையா, அடியார்கள் துன்பப்படுவதை என்னால் காண முடியாது என்று இவ்வண்ணம் எழுந்தது கேட்டு எழுந்து அஞ்சு முன்பு செய்வண்ணம் உழைத்திட தேய்ந்த புன்னூறு தீர்ந்து கைவண்ணம் நிரம்பின வாசமெல்லாம் கலந்து மொய்வண்ணம் விளங்குழி எழுதினர் மூர்த்தியார். அப்படி கேட்டத பார்த்துட்டு என்ன பண்றாரு அவரு, நல்மணம் எல்லாம் கலந்து பொருந்த அவரது கையின் வண்ணம் அழகாய் நிரம்பியது. அப்படியே என்ன பண்ணிட்டாரு, கையில நரும்பு தேய தேய என்ன பண்ணாரு, தேய்ச்சிட்டு அப்படியே படுத்து உறங்கிட்டாரு. ஆனா எழுந்து பார்த்தா அவருக்கு கைகள் எல்லாம் சரியாகி அந்த அந்த குருதி எல்லாம் அவருக்கு அழகாக கை மாறிடுச்சு. மின்னல் தோன்றி நிற்கும் இந்த கால அளவே நீண்டிருக்கும் உடல் சிவபெருமானின் சார்பை அடையாதவருக்கு அந்த அளவும் இடைக்கலனாக இருக்கின்ற உண்மையை விளங்க சமணனின் புகழ் சார்ந்து வாழ்கின்ற மன்னனைத்த வடுக கர்நாடக அரசனின் வாழ்வும் அந்நாளே முடிந்தது. இந்த மாதிரி எல்லா மக்களும் வருந்த சிவபெருமானுடைய மனத்தை வருந்த செய்தாலே என்ன ஆச்சு, அவன் அந்த மன்னனுடைய கதை அன்று இரவே முடிந்தது. என்ன, இங்கனம் உலகத்தில் அடியவருக்கு தொண்டு செய்து மிக்க உயர்வுடைய நல்லோர்கள் சிவனது உலகத்து விரைவாய் சேர்வரே, அதுபோல சிவபெருமானின் அடியவரை மேற்கூறியபடி துன்புறுத்தி தீயவன் கொடிய நரகத்திலே வீழும். அவன் என்ன பண்றான், கொடிய நரகத்துல போய் விழுகிறான் அந்த கர்நாடக மண்ணும். அப்ப என்ன பண்றாரு, அப்ப என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும்,
நாடு முழுவதும் குற்றமே செய்த மூர்க்கன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்கும் பொழுது அவனுடைய மனைவி உட்பட எல்லோரும் சுற்றம் முழுவதும் வருந்தி ஆட்டமடைந்தனர். அக்கொடியவர்களை போன்று மாலை பொழுதுக்கு பின் வருகின்ற யாம பொழுதும் கதிரவன் மேலே வர விடியற் பொழுது உண்டாகியது. அந்த நாட்டிலே பாண்டிய நாட்டில வேறு அரசமைப்பு அமைய போகுது என்று அர்த்தம். அச்சமயத்திலே உரிய அமைச்சர்கள் ஒன்று கூடி தாம் கடமையாக செய்து கழிக்க வேண்டிய அரிய கடமையை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் நாடு தாழ்வான செயல் இல்லாத ஒரு மன்னனால் காக்கப்படுதல் வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? பலமுறையாலும் எல்லா உயிர்களையும் போற்றி உலகத்தை காப்பதற்காக என்ன தத்தமக்கு நெறிகளில் ஒழுகி வாழ செய்கின்ற அரசரை இல்லாது இருக்கும் மண்ணுலகத்தை எண்ணி பார்க்கும் பொழுது இந்த இனிய உயர் இந்தி வாழும் உடலை ஒத்ததாகும் என்று அமைச்சர்கள் சொல்றாங்க. ஒரு நாட்டில அரசன் இருக்க வேண்டும், அவனை இருந்து ஆட்சி செய்ய வேண்டும். அப்படி இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? உயிரற்ற உடம்பாகிவிடும் என்று சொல்லி என்ன பண்றாங்க அவர்கள் எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு யானையை பட்டத்து யானையை அலங்கரித்து என்ன அதனுடைய நூல்களின் விதிப்படி சிறந்த பெருமை கொண்ட சடங்குகளுடன் இறைவனை வழிபட்டு மழை பொழியும் பெருமையில் போன்ற மதநீர் பாயும் பட்டமணிந்த நெறியுடைய யானையை நறுமணம் கொண்ட தூணியால் கட்டி இந்த பெரிய உலகத்தின் அரசாட்சியை தன் தோன்மன்மையால் தாங்குவதற்கு ஒரு அரசனை நீ எடுத்து ஏந்தி வருக என்று அரசனை கண்டுபிடிக்கிறதுக்காக யானையை அனுப்புறார்கள். யானை கையில யானை கண்ணை வேற கட்டிட்டாங்களாம். என்ன கண்ணை கட்டி விட்ட யானை என்ன பண்ணுது? அந்த வீதிகளிலே பக்கம் திரிந்து போய் திண்ணி அழகிய பதில் சூழ்ந்த திரு ஆலவாயின் வானமும் தாழ ஓங்கி உயர்ந்த கோபுரத்தின் முன்று சென்று நின்றது. அப்போது கழிந்து விட்ட இரவு நிகழ்ந்த செய்தியை அறிந்த மூர்த்தியார் இங்கு எம் இறைவன் செயல் இது என்றால் இந்த நிலம் தாங்கும் ஆட்சியை மேற்கொள்வேன் என்று என்ன நம் உள்ளத்தில் கொண்ட தளர்ச்சி நீங்க பெற்று கொன்றை மலரை சூடிய சிவபெருமானின் கோயிலினை பக்கத்தில் வந்து நின்றார். அப்பொழுது அந்த பட்டத்து யானை வந்து என்ன பண்ணது? விரைவாக நடந்து போய் மூர்த்தியாரை தன் பட்டத்தின் மேலுடைய மணிகள் பொருந்திய என்ன பண்ணது மலர் மாலையை சூற்றி அவரை மெல்ல எடுத்து தன் பிடரியின் மேல் அமர்த்தி கொண்டது. அதான் இதை எதிர்பார்க்கவே இல்லை மூர்த்தியார். ஆனா எதிர்பார்க்கறதுனால முதல் நாள் என்ன பண்ணிட்டாரு சொக்கநாதர்? முதல் நாள் இரவே நம்ம கடவுள சொல்லிட்டார், நீதான் இந்த நாட்டினுடைய மன்னனாக போகிற என்று அந்த செய்தியை சொல்லிவிட்டார். அப்ப அழகிய பொற்கொடி போன்ற உமையம்மை யாளர் ஒரு பாகத்தில் கொண்ட சிவபெருமானின் திருவருளால் உலக ஆழ்பவரான மூர்த்தியா நாயனாருடைய பக்கம் எங்கும் தாரைகள் சங்குகள் ஆகியவை முழங்கின. பேரியலோடு அளவில்லாத பல வகை வாத்தியங்கள் ஒலித்தன. ஒரு நிகழ்ச்சி பல்வேறு இசைக்கருவிகள் முழங்குகின்றன. அங்கு வாழ்த்துகள் நிற்கு ஒழித்தன. அப்ப என்ன பண்றாரு நீ அந்த எல்லாரும் அந்த மந்திரங்களை அந்தவர்கள் ஓத அவர்களுக்கு தீர்த்தங்களை மந்திரத்திலே வல்லவர் கொண்டு வைத்தனர். அப்போ என்ன பண்றாரு? முன் செயலான சமண வீழ முழுமுதற் சைவம் ஓங்குவதால் இந்த உலகம் தாங்கி இனிய அரசாட்சியை செய்வேன் என்று ஒழிகிறார் மூர்த்தி நாயனார். அந்த சமணத்தை ஒழிப்பதற்காக நான் வேண்டிக் கொண்டேன், அதன்படி இந்த அரசனையும் நான் வேண்டிக் கொள்வேன். ஆனாலும் என்ன செய்யறாரு? உலகத்தை நான் ஆட்சி செய்வேனால் சிவபெருமானின் திருமேனியிலே விளங்கும் திருமேலே எனக்கு செய்யும் முடி சூட்டாகவும் அப்பெருமானின் அடையாளமாக உருத்தாக்கனே நான் அணியும் நல்ல அணிகலன்களாகவும் இறைவனின் அடையாளமாக மெய்த்த சடையில் அரச முடியாகவும் இருந்தத்தக்கனவாகும் என்று உரைத்தார். எப்படிப்பட்ட பாருங்க, எல்லாரும் உன்னால் செய்யப்பட்ட மகுடத்தையும் அணிகலன்களையும் கொண்டு வந்து சூட்டப் போகிறார்கள். ஆனா என்ன பண்றாரு அவரு? அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் சடைமுடியோடு இருப்பேன், இறைவனை கொண்டு சடைமுடியோடு இருப்பேன். இறைவன் எப்போது திருமேனியில திருநீட்டு அறிந்திருக்கிறாரோ அது போலவே திருநீல வெளியில திருநீரை அணிந்திருப்பேன். வேறு பொன் நகைகளை தவிர்த்து உருத்திராட்சத்தை மட்டுமே அணிந்து கொள்வேன். அப்படி அணிந்து கொண்டுதான் நான் அரசாட்சி செய்வேன் என்று சொல்கிறார். அப்ப மூர்த்தியாருடைய ஒளிபெணந்த மணி மாளிகையின் வாயிலில் யானை மேலிருந்து இறங்கி உடைய கொடுமண்டபத்தின் பொன்னார் அரியணை மீது அழகான மென்மையான காற்று வீச அவர் மேற்கொண்டு அரசு நடத்தி வந்தார். அவருடைய
அரசை நடத்துகிறார். அப்ப அரசு நடத்தி வரும்போது என்ன நடக்குது? நெற்றிகிலே விழியுடைய சிவபெருமானது வாய்மையான நுண் நுண்பொருள் எவ்விடத்து நிறைந்து விளங்கவும் பாதங்கள் மாற உதவும் திருநீரும் உயர்ந்த உருத்திராக்கமான கண்டிகையும் கொண்ட சடையும் இன்னும் முதன்மை பெற்ற மூன்றினால் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார். அந்த மும்மைனா என்ன அர்த்தம்? மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார் என்ன? அந்த மூன்று பொருள்கள் என்னன்னா திருநீர், உருத்திராட்சம், சடைமுடி. இந்த மூன்றை வைத்துதான் அவர் உலகாண்டார். அதனாலதான் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார் என்று பெயர். அதுதான் வந்து நம்முடைய சேத்திலா பெருமான் என்ன சொல்றாரு, முதலின் கண் விழித்தவர் வாய்மை நுணங்கு நூலின் பதமெங்கும் நிறைந்து விலங்கு பவங்கள் மாற உதவும் திருநீரும் திருநீரியர் கண்டிகை கொண்ட வேணி முதன் உண்மையினால் உலகாண்டவர் மூர்த்தியார். ஆம், வேணினா முடின்னு அர்த்தம், சடைமுடியோடு இருக்கின்றார். அதனால அதோடுதான் வந்து அரசாட்சி செய்வேன் என்று சொல்லி தம் அடிகளை மாற்றரசர்கள் சூழ்ந்து பணிந்து குறைச்ச துன்பங்கள் உண்டாகாத வகையிலே இவ்வுலகத்தை ஆண்டார். பாண்டிய மன்னனுடைய அரசனாக தேர்ந்தார் யாரு? மூர்த்தி நாயனார். சந்தன அரைத்து பணி செய்பவருக்கு அதில் பாண்டியனுடைய அரசனாவதற்குரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அல்லா தொண்டு தொண்டே செயலல்லார் அவர் நல்லார் துயரில்லாரே என்று பாடினார் இல்லையா சுந்தரர். அதே மாதிரி திருத்தொண்டு நின்று கடல் அணிந்த திருவடிகளை பெருமையை மூர்த்தியாய் அடைந்தார். கல்லான பாறையிலே வைத்து தம் முழங்கையிலே எலும்பு திறந்து முளைகளாலும் படியாக தோர்ந்த போரில் வல்ல யானை மீது அமர்ந்த அன்பரான மூர்த்தி மூர்த்தியாரை வணங்கி மேகம் சூழ்ந்த மனமுடைய சோலைகள் நெருங்கிய ஒளிமிக்க மாட வீதிகளுடைய திருப்புகளூரில் தோன்றிய முருகனாரான இயல்பை சொல்ல தொடங்குகின்றேன் அப்படின்னு மூர்த்தி நாயனார் முடிச்சிட்டாரு. மூர்த்தி நாயனார முடிச்சுட்டு அடுத்த முருகநாயனாரை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு யார் சொல்றாரு? சேக்குலார் சுவாமிகள் சொல்றார். அப்ப இந்த மூர்த்தி நாயனாருடைய அதுலதான் மூர்த்தி நாயனாருடைய குருபூசையாக விளங்குகின்ற ஆதி கார்த்திகை நன்னாளிலே இந்த சிந்தனையை ஒருவார பார்த்தோம். சிறந்த சொற்பொழிவாளர்கள் நல்லா சொற்பொழி காட்டுவாங்க. நான் வந்து அங்கங்க அவர் சேக்கிழார் அருளி செய்த பதிகத்தை ஒருவாறு சிந்தித்தோம். அவ்வளவுதான் அந்த கதையில ஒருவாறு சொன்னோம். மூர்த்தி நாயனார் என்ன செய்தார்? சாதாரண வணிக குலத்தை சார்ந்தவர். அவர் வாணிகம் செய்து சந்தன பணி செய்து கொண்டிருந்தார், சந்தன திருத்தொண்டு செய்து கொண்டிருந்தார். அப்போ கர்நாடக அரசன் படைக்கு வருகிறான். ஆனால் அவன் பாண்டிய மன்னனை ஒழித்து கர்நாடக மன்னன் வந்து அரசன் ஆகிறான். அந்த ஊரிலே திருநீரை பார்த்தாலே பாவம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொடுமை நடக்கிறது. இந்த கொடுமை எப்போது தீரும் என்று சொல்லு ரொம்ப மனம் அந்த சிவனடியாராக இருக்கின்ற மூர்த்தி நாயனார் மனம் நோகிறார். அவர் சென்று இந்த சந்தன பணிக்குரிய சந்தனங்கள் கிடைக்காமல் அந்த அரசன் செய்கின்றான். அந்த செய்யாம அந்த சந்தனம் கிடைக்காம பரவாயில்லனாலும் பரவாயில்ல, என்னுடைய இரத்தமும் எலும்பும் சிவபெருமானுக்கு அணிகலன்களாக செல்லட்டும் என்று அவர் என்ன செய்கிறாரு? வட்ட பாறையில தன்னுடைய கையை வைத்து விலங்கையை வைத்து தேய்த்து பணி செய்ய போகிறார். அதனை அவருடைய அன்று இரவு அவருடைய கனவிலே சுக்கநாதர் தோன்றி இந்த நாட்டிலே இருக்கின்ற கேடுகள் நீங்கி நலம் பெற்று நீ மன்னனாக வருவார் என்று ஆசிரியர் சொல்கிறார். அடுத்த நாள் வந்து அமைச்சர்கள் ஆலோசனை செய்து யானையை அலங்கரித்து இந்த ஊரிலே சென்று அனுப்ப அந்த யானை பட்டத்து யானை என்ன செய்கிறது? மூர்த்தி நாயனாரை அரசனாக தேர்வு செய்து சிறந்த அரசாண்டு இறைவனுடைய திருநிழலை அடைந்தார். அதுதான் இந்த மூர்த்தி நாயனாருடைய சிந்தனை. அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், ஆடி கார்த்திகை நாள் என்று ஒவ்வொரு நாளும் நான் வந்து குன்றக்குடியிலே படிபூஜை நடக்கும். அந்த குன்றக்குடியில சென்று படிபூஜையில கலந்து கொண்டு வருவோம். அதனால இன்று குன்றக்குடி முருகனை நினைத்து ஒரு பாம்பன் சுவாமிகள் அறிவிச்சத ஒரு இசை பாட்டோடு இன்றைய சிந்தனை நிறைவேறுகிறது. எட்டு ஒரு தெய்வமும் நீயே
எட்டொரு தெய்வமும் நீ எட்டுக்கு அதிதனமாய் எட்டொரு தெய்வமும் நீ எட்டுக்கு அதிதனமாய் தட்டு பதீத சுவாமி நீதனமே விற்றுப்படாமல் வந்தன் விற்று செய்யும் அருப்பொழுமே கொட்டி கொடுக்கின்ற கோவே குன்ற குடி உரைவே கொட்டி கொடுக்கின்ற கோவே குன்ற குடி உரைவே குன்ற குடி உரைதேவே குன்றகுடி உரைதேவே சிற்றம்பலம். நம்முடைய இன்றைய சிந்தனை இன்றோடு நிறைவேறுகிறது. வரும் ஞாயிறு அன்று சங்க இலக்கியத்தில் இசை என்ற தலைப்பிலே சிந்தனை நிறைவு செய்ய இருக்கின்றோம். அதனால இன்றைய நட்டப்பாடி பண் பற்றிய சிந்தனை நிறைவேறுகிறது. அடுத்த வாரம் புதன்கிழமை தக்கராகம் என்ற பண்ணின ஞானசம்பந்த சுந்தரம் அருள் செய்த பதிகங்களை எல்லாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த அளவில விடைபெறுகின்றேன். என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, மூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி, மூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. சிற்றம்பலம்.